Good morning, 8th standard students. Today in your English class, we are going to see lesson number 5, poem, A Thing of Beauty, written by John Keats. A thing of beauty, abdina enna arthona, அழகு எதில் இருக்கு அப்படின்றது தான் அதனோட அர்த்தம். நம்ம வந்து அழகை எதிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த போயட் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த போயம், லெட்ஸ் டூ அ ஸ்மால் வார்ம் அப் எக்ஸசைஸ். டு யூ அட்மயர் த பியூட்டி ஆஃப் நேச்சர், அனிமல்ஸ், பீப்புள், பிளேசஸ் ஆர் திங்ஸ்? டிஸ்கஸ் வித் யோர் பார்ட்னர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அண்ட் தென் ஒரு க்ரீன் பிளேஸ் வந்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க வித் பெட்ஸ், டாக், கேட் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, போட்டில் போயிட்டுருக்காங்க. அண்ட் தென் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு A small boy is playing guitar. And then you have other small animal like rabbit and then அழகான ஒரு கிளி, இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன தோணுதுன்னா ரொம்ப அழகான ஒரு பிக்னிக் ஸ்பாட், ரொம்ப அழகான ஒரு இடம், இயற்கைக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடம், ஃபுல் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த இடத்துக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை இல்லை வந்து அழகை பார்க்குறீங்களா, இல்லைனா வந்து அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸில் வந்து அழகை பார்க்குறீங்களா, இல்லை மற்ற மக்கள்கிட்டேருந்து அழகை பார்க்குறீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் பிளேசஸ், நீங்கள் வேறு வேறு இடம், ரொம்ப வந்து இயற்கைக்கு ஒத்து போகிற இடம், க்ளோஸ் டு ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் வந்து அழகை பார்க்குறீங்களா, இல்லை வேறு விஷயங்களில், வேறு எந்த விஷயங்களில் நீங்கள் அழகை பார்க்குறீங்க, உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு எது அழகாக இருக்குது? இப்போ இந்த பிக்சரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, எனக்கு வந்து இது எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு போனால் ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதில் வந்து நீங்கள் வந்து அழகை பார்க்குறீங்க, இயற்கையிலையா, இல்லைனா இடத்துலையா, இல்லைனா அனிமல்ஸ்லையா, இல்லைனா வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லையா, எதில் வந்து நீங்கள் அழகை பார்க்குறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஜஸ்ட் பென் டவுன் ஃபியூ சென்டென்சஸ். தட் இஸ் தி வார்ம் அப் எக்ஸசைஸ் கிவன் ஹியர். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த போயம். அ திங் ஆஃப் பியூட்டி. A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness. So, a thing of beauty அப்படின அழகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கோ, அழகு எதில் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப நாள் கடைசி வரைக்கும், ஃபார் எவர்னா கடைசி வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அண்ட் அந்த அதில் இருக்கிற அந்த அழகு வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டே தான் போகுமே தவிர அது வந்து அந்த அழகு இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கூட போகாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸில் சொல்கிறாரு. பட் வில் கீப் அ பவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் அ ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீதிங். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ சென்டென்சஸில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் வில் கீப் அ பவர் quiet for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. So bower அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ ஷெல்டர் அண்டர் ட்ரீஸ், அதாவது நம்ம மர நிழல் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த அழகானது வந்து நம்ம அந்த மர நிழல், மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த நிழலை வந்து ரொம்பவே வந்து ஒரு அமைதியானதாக வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தூக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தூக்கம் வித் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ், ரொம்ப வந்து நல்ல கனவுகள் வரக்கூடிய ஒரு உறக்கத்தை வந்து நம்மளுக்கு அந்த அழகு, அந்த இயற்கையினோட அழகு நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் குட் ஹெல்த், நல்ல நம்மளோட ஹெல்த் வந்து நல்லபடியாக வச்சுருக்கோம். அண்ட் குவைட் ப்ரீதிங், நம்ம வந்து எப்போவுமே வந்து மரத்துக்கு கீழே ரொம்ப க்ளோஸ் டு நேச்சர் நம்ம இருந்தோன்னா, மரங்கள் நம்மளை சுற்றி இருந்ததுன்னா நம்மளோட ப்ரீதிங் எப்படி இருக்கும்னா பியோர் ஏரை நம்ம ப்ரீத் பண்ணுவோம். பிகாஸ் ட்ரீஸ் கிவ் அவுட் ஆக்சிஜன், ஸோ நம்ம தான் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி நம்ம பாடி எடுத்துக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மரத்துக்கு கிட்ட இருக்கும்போது அந்த ஆக்சிஜன், அந்த ஏர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயற்கையில் இருக்கிற அழகானது வந்து என்றைக்குமே நீடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அது எப்போதுமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குமே தவிர எப்போவுமே வந்து குறைஞ்சி ஒரு பூஜ்ஜியமாக ஆகாது.
அந்த மரத்தினுடைய நிழலானது வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஒரு ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து ரொம்ப நல்ல கனவுகள் வரக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும். நல்ல உடல்நிலை, ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து அமைதியான ஒரு ப்ரீதிங், ரொம்ப அமைதியான ஒரு நம்மளுக்கான சுவாசத்தை வந்து அந்த இயற்கையின் அழகானது நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஆர் வி ரீதிங் அ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்டர்ஸ் டு த எர்த். சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அ டார்க் ஸ்பிரிட்ஸ். ஸோ அதனால் வந்து ஆன் எவ்ரி மாரோ, மாரோனா த நெக்ஸ்ட் டே, ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையானது வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு ஃப்ளவரி பேண்ட், நம்மளை சுற்றி ஒரு மலர் வளையத்தை வந்து சுற்றி வச்சுருக்கா மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இயற்கையானது நம்மளை வந்து நம்மளோட பூமியோட நம்மளை பைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சம் ஷேப் ஆஃப் பியூட்டி, சில இயற்கையினோட அந்த வடிவங்கள் வந்து, இந்த சில அழகினுடைய அந்த வடிவங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட இருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த இயற்கையின் அழகானது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளை வந்து நம்மளோட பூமியோட நம்மளை வந்து ஒரு ஃப்ளவர் பேண்டோட சேர்த்து இணைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தீய சக்திகள் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே எடுத்துருது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. சச் த சன், த மூன், ட்ரீஸ் ஓல்ட் and young sprouting a shady boon for simple sheep. So அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் வந்து வெளியே எடுத்துட்டு நம்மளை வந்து பூமியோட இணைக்கக்கூடிய அந்த மலர் வளையங்கள் இதெல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன், சூரியன், மூன், நிலவு, அண்ட் ட்ரீஸ் ஓல்டு, ரொம்ப நாளாக பழைய, ரொம்ப வருஷமாக இருக்கிற பழைய ட்ரீஸ், அப்புறம் புதுசாக வந்திருக்கிற யங் ட்ரீஸ், அண்ட் தென் ஸ்ப்ரோட்டிங் அ ஷேடி பூன் ஃபார் சிம்பிள் ஷீப். த ஷீப், ஆடு மாடு இதெல்லாம் வந்து உணவாக சாப்பிடக்கூடிய அந்த குட்டி குட்டி செடி கொடி வகைகள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து, அண்ட் சச் ஆர் டேஃபடில்ஸ் வித் அ க்ரீன் வேர்ல்ட் தே லிவ் இன் அண்ட் கிளியர் ரில்ஸ் தட் ஃபார் தெம் செல்ஸ் அ கூலிங் cooling covert make against the hot season. So idellame inda sun, moon, trees, old and young sprouting a shady boon for simple sheep, inda chinna chedi kodi vagaigal, adukapra daffodil flowers, idu ellame pathina nammaloada world a vandu oru pasumaya aakudhu. With a green world they live in, அந்த இதெல்லாமே இருக்கிற அந்த பூமியை வந்து, அந்த வேர்ல்டு, அந்த உலகத்தை வந்து ரொம்ப பசுமையானதாக ஆக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளியர் ரில்ஸ், ரில் அப்படின்னா என்னென்னா ரிவர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ஓடை. அந்த ஓடை வந்து அந்த கிளியர் ரில், இதுவும் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்பவே அழகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தட் ஃபார் தெம்செல்ஸ் அ கூலிங் கவர்ட் மேக் அகெயின்ஸ்ட் தி ஹாட் சீசன். இந்த நீரூற்றானது, இந்த ஓடையானது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையே வந்து ரொம்ப வந்து கூல் ஆக்குது. சீசன் வந்து ஹாட்டாக இருந்தாலும், நம்ம இருக்க கூடிய சீசன் வந்து ரொம்பவே வந்து சூடானதாக, ஹாட்டானதாக இருந்தாலும் இந்த மரம், செடி, கொடி வகைகள், அப்புறம் இந்த வந்து இந்த ஸ்ட்ரீம், இந்த ரிவர் ஸ்ட்ரீம், இது எல்லாமே, இந்த பூக்களானது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாட் சீசனை கூட வந்து ரொம்பவே வந்து கூல் ஆக்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The mid forest break, rich with a sprinkling of fair musk, rose blooms, an endless fountain of immortal drink pouring unto us from the heaven's brink. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மிட் ஃபாரஸ்ட், ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காட்டுக்கு நடுவில் நீங்கள் போகும்போது அங்கே அந்த காட்டில் வந்து வீசக்கூடிய அந்த ஃபேர் மஸ்க், ஃபேர் மஸ்க்னா ஒரு பர்ஃப்யூம், அதாவது ஒரு நறுமணம். இந்த காட்டு நடுவில் நம்ம, அந்த காட்டின் நடுவில் நம்ம போகும்போது வீசக்கூடிய அந்த அழகான நறுமணம், அப்புறம் வந்து ரோஸ் ப்ளூம்ஸ்,
இப்போ ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனால் எப்படி இருக்கும், ரொம்பவே ஒரு அழகான ஒரு ரொம்பவே வந்து ஒரு ப்ளசண்டான ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ அந்த ரோஸ் ப்ளூம்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா காட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின் கண்டிப்பாக இருக்கும், அதாவது நீரூற்றுன்னு சொல்லுவோம், மலையிலேருந்து கொட்டக்கூடிய அந்த நீரூற்று தான் ஃபவுண்டெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஃபவுண்டெயின் ஆனது வந்து எங்கே போய் முடியுதுன்னு நம்மளுக்கே தெரியாது, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் முடியுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபவுண்டெயினை வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இம்மார்ட்டல் ட்ரிங்க். இம்மார்ட்டல் ட்ரிங்க்னா எப்போதுமே நம்மளை உயிரோடு வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அந்த வகையான ஒரு ட்ரிங்க் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு நீரானது நம்மளோட ஹெவன், அதாவது சொர்க்கத்திலேருந்து சொர்க்கத்தின் விளிம்பிலிருந்தே வந்து நம்மளுக்காக வந்து மேலிருந்து கொட்டுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த போயமில் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எது வந்து அழகு, ஆத்தர் வந்து எதில் வந்து அழகை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அழகானது வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் இருக்கிற அழகாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த சந்தோஷமானது வந்து ரொம்ப நாள் நான் கடைசி வரைக்கும் அது நீடிக்கும். அதனோட அந்த அழகானது வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு போகுமே தவிர அது கொஞ்சம் கூட வந்து குறையவே குறையாது. அண்ட் இந்த மாதிரியான அழகு, இந்த இயற்கையினோட அழகு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்டர், அதாவது மர நிழலை வந்து ரொம்ப அமைதியான ஒரு மர நிழலையும், ஒரு நல்ல கனவுகளுடைய வர ஒரு உறக்கத்தையும், அண்ட் அதுக்கப்புறம் நல்ல உடல் நலத்தையும், அண்ட் ரொம்ப வந்து அமைதியான ஒரு சுவாசத்தையும் நம்மளுக்கு கொடுக்குது. அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அடுத்த நாளும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமியோட நம்மளை இணைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளவர் பேண்ட், ஒரு பூக்களால் ஆன ஒரு மலர் மாலை, ஒரு மலர் வளையங்களை வந்து நம்மளை அது அந்த மலர் வளையத்தை வச்சு நம்மளை வந்து நம்மளோட பூமியோட வந்து நம்மளை சுற்றி வச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு இயற்கை அழகானது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே எடுத்துடுது. அந்த மாதிரி எந்தெந்த இயற்கை அழகெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், நிலவு, அண்ட் அதுக்கப்புறமா வந்து பழைய ட்ரீஸ், புது ட்ரீஸ், சின்ன சின்ன செடி கொடி வகைகள், பூக்கள், இது எல்லாமே வந்து நான் அவங்க அந்த இருக்கிற இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பசுமையான ஒரு உலகமாக வந்து மாற்றிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளியரான ஒரு ஓடை, நீர் ஓடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற இடத்த எல்லாமே வந்து ரொம்ப கூலாக வந்து மாற்றிடுது. ஹாட் சீசன் இருந்தாலும் அதை வந்து கூலாக மாற்றிடுது. அதே மாதிரி மிட் ஃபாரஸ்ட், காட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வீசக்கூடிய அந்த நறுமணமானது, ரோஸ் ஃப்ளவர்ஸோட அந்த ப்ளூம்ஸ், அந்த பூ ரோஸ் ஃப்ளவர்ஸ் பூக்கும் போது வரக்கூடிய வாசமானது, இது அந்த அதுக்கப்புறமா வந்து காட்டில் வந்து கொட்டக்கூடிய அந்த நீரூற்று, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை என்றைக்குமே வந்து உயிரோடு இருக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு நீர். அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சொர்க்கத்தின் விளிம்பிலிருந்தே வந்து நம்ம மேலே வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லி போயட் வந்து இந்த போயமை வந்து சொல்கிறாரு. ஸோ ஒன் மோர் டைம் ஐ எம் கோயிங் டு ரீட் திஸ் போயம் ஃபார் யூ, ஜஸ்ட் நோட்டட் டவுன். எப்படி வந்து போயமை படிக்கணும், எப்படி படித்தா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அழகாக படித்து காமிக்கிறேன். ஸோ அப்படி படிக்கும் போது உங்களுக்கு வந்து அதனோட அர்த்தம் வந்து ஈஸியாகவே புரியும். A thing of beauty. A thing of beauty is a joy forever. Its loveliness increases, it will never pass into nothingness, but will keep a bower quiet for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Some shape of beauty moves away the pall from our dark spirits. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon. For simple sheep, and such are daffodils for the green world they live in, and clear rills that for themselves a cooling covert make against the hot season. The mid-forest brake, rich with a sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immortal drink, pouring unto us from the heaven's brink. Written by John Keats. So this poem is a memorator poem. உங்களுக்கு வந்து இந்த போயமோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி போட்டு கொடுத்துருந்தா இது வந்து மெமரைட்டர் போயம். ஸோ வெரி ஈஸி போயம், நீங்கள் வந்து இந்த போயம் வந்து கண்டிப்பாக வந்து மெமரைஸ் பண்ணணும்.
ஸோ அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த போயமை வந்து மனப்பாடம் செய்யலாம், ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணுங்க. மெமரைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அபவுட் த போயட் பார்க்கலாம். ஜான் கீட்ஸ் வாஸ் அ பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். Although trained to be a surgeon, Keats decided to devote himself wholly to poetry. Keats' secret, his power to sway and delight the readers, lies primarily in his gift for perceiving the world and living his moods and aspirations in terms of language. A Thing of Beauty is an excerpt from his poem Endymion, a Poetic Romance. The poem is based on a Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Latmos, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea. ஸோ ஜான் கீட்ஸ் அப்படிங்கிற போயட் வந்து ஹீஸ் அ பிரிட்டிஷ் போயட். அவர் வந்து ஒரு சர்ஜன், அதாவது வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே போயட்ரிக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அண்ட் இவரோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த அழகு எல்லாத்தையும் வந்து இவரோட கண்களால் பார்த்து இவர் உணர்கிற அந்த அழகை வந்து வேர்ட்ஸில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கான ஒரு திறமை இவர்கிட்ட இருந்தது. அண்ட் இந்த போயம் அ திங் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு போயம் எண்டிமியான் அ போயட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான். இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீக் லெஜெண்ட், கிரீக் லெஜெண்ட் அப்படின்னா யாருன்னா தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பாட்டாக பாடுறவங்க தான் வந்து லெஜெண்ட். ஸோ இந்த கிரீக் லெஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் வந்து எண்டிமியான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெப்பர்ட், அதாவது ஆடு மேய்க்கிறவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு போயட், நான் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து பாட்டாக பாடக்கூடியவர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் வந்து மூன் காடஸ் சிந்தியாவை வந்து பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன் காடஸை வந்து பார்க்கணும், திருப்பி வந்து அவரோட அவர் வந்து மூன் காடஸ் சிந்தியாவை வந்து அவரோட விஷனில் வந்து நினச்சிருக்காரு. ஸோ அவங்கள வந்து திருப்பி வெளியே கொண்டு வரணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி வந்து காடு முழுக்க வந்து அவர் வந்து சுற்றி திரியிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கடலுக்கு கீழேயும் வந்து அவர் வந்து போய் வந்து தேடுறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த பத்தின ஒரு போயமை தான் வந்து ஆத்தர் வந்து இதில் எழுதியிருக்காரு. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளாசரி. க்ளாசரி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும், படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் வந்து எழுதி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீட் த போயம் அலவு ட்வைஸ். நான் உங்களுக்கு எப்படி வந்து இந்த போயமை வந்து ரீட் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். உங்களால் எல்லா வேர்ட்ஸும் வந்து ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா, அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்றதை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் போயமை மெமரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம படித்த இந்த போயம்லேருந்து சில சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி போயமை வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராகிராஃப் சர்டன் க்வெஷ்சன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த க்வெஷ்சன்ஸ் வந்து சி ஆன்சர் த ஃபாலோவிங் க்வெஷ்சன்ஸ் வந்து யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் தென் வி ஹாவ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நம்ம வந்து எல்லா போயம்ஸையும் படிச்சிருப்போம். அதாவது ஒரு போயம் வந்து அழகாக ஆக்கிறதுக்காக போயட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில வெரைட்டி ஆஃப் ஸ்பீச் தான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு சில வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே லைனில் ஒரே கான்சனன்ட் வந்து ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்ட்ரேஷன். கான்சனன்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏபிசிடி ஏ டு சியில் வந்து வவல்ஸ் போக ஏஇஐஓயு அந்த வவல்ஸ் போக மீதி இருக்கிறது எல்லாமே கான்சனன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கான்சனன்ஸ் வந்து போயமில் ஒரே லைனில் திருப்பி ஒரே கான்சனன்ட் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அலிட்ரேஷன். So, alliteration is the repetition of the same consonant letters
or similar sounds at the beginning words in a set or series of words. Example, wild wind. Wild wind la pathina, idhuun W la start adhu, idhuun W la start adhu. Wild on W, wind on W. So in the mari, ore line la vandhu, ore consonant la start panna kudiya words, repeat aaye vandhadna, adhu alliteration. Curious clock, CC. Splendid scholar, SS. Memorable moments, MM. Creepy crawlies, CC. So, in the madri, ore consonant la start aga kudiya words vandhu, ore line la repeat aayi vandhunna, adhukku peru alliteration. So, alliteration vandhu ennikkume marakka kudadhu, it's very easy. Poem la vandhu, ore line neenga padikkum bodhu, ore letter la, consonant letters la irukkira words repeat aayi vandhunna, adhu alliteration. Next vandhu, imagery. Imagery அப்படின்றது என்னன்னா imagery is the way that a writer helps reader visualize or see in their minds what is being described. These images often suggest emotions. Images appeal to one or more of the five senses, sight, hearing, touch, taste or smell. அதாவது imagery அப்படின்ற அந்த figure of speech என்னன்னா அந்த போயமை படிக்கும் போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இமேஜின் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து போயமில் வந்து கொண்டு வர்றது தான் இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படிங்கிறது என்னன்னா இமேஜினேஷன். ஸோ நம்ம வந்து அந்த போயமை படிக்கும் போதே ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து போயமை எழுதுறதுக்கு பேர் இமேஜரி. இமேஜரி நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஃபைவ் சென்சஸை வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்க்குறது, கேட்குறது, டச், அதுக்கப்புறம் டேஸ்ட், அதுக்கப்புறமா வந்து ஸ்மெல். இது இந்த அஞ்சு சென்சஸை வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த இமேஜரி வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் வாஸ் டார்க் அண்ட் கிளவுடி இன் த வுட்ஸ். ஸோ இதை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுது, ஃபாரஸ்டில் வந்து டார்க் அண்ட் கிளவுடி, அதாவது ரொம்ப இருள் சூழ்ந்து க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இருள் சூழ்ந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ரெய்னி சீசனில் எப்படி இருள் சூழ்ந்துருக்கோம் க்ளவுட்ஸ், ஸோ இதை வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் இமேஜரி. நெக்ஸ்ட் வந்து த பாய்ஸ் வேர் ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங் இன் த பிளே கிரவுண்ட். ஸோ இதையும் வந்து நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஒரு பிளே கிரவுண்டில் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கத்தி சத்தம் போட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இமேஜரி. நெக்ஸ்ட், த மவுண்டன் வாஸ் ஸ்பியூவிங் அண்ட் ஸ்பிட்டிங் த ஸ்மோக். ஸோ மவுண்டன் வந்து வால்கனிக் எரப்ஷன் இருக்கும் போது எப்படி இருக்கும், அந்த புகையும் அந்த வால்கனோஸ் எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இதையும் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி, அதாவது இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட், த சாஸ் வாஸ் ஸ்வீட் அண்ட் சோர். ஸோ சாஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வீட்டாகவும் இருந்தது, சோராகவும் இருந்தது, இனிப்பாகவும் இருந்தது, புளிப்பாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து யூ கேன் இமேஜின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபைவ் சென்சஸ்க்கு வந்து அப்பீல் ஆகிற மாதிரி இருக்கும். டார்க் அண்ட் கிளவுடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க, அதாவது பார்க் சைட்டுக்கு அப்பீல் ஆகுது பார்க்கக்கூடிய விஷயம். ஸ்க்ரீமிங் அண்ட் ஷவுட்டிங் கேட்கக்கூடிய விஷயம். ஸ்பியூவிங் அண்ட் ஸ்பிட்டிங் அந்த ஸ்மோக் வரும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்மெல் பண்ணலாம். ஸோ ஸ்மெல்க்கு அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் ஸ்வீட் அண்ட் சோர் டேஸ்ட்டுக்கு அப்பீலிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமேஜரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபைவ் சென்சஸ்க்கு வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கற்றுக்கிட்டோம், அலிட்ரேஷன் அண்ட் இமேஜரி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எந்த போயம் படித்தாலும் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எக்ஸசைஸில் வரும்போது இன்னுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் போயம் இஸ் அ மெமரைஸ்ட் போயம். கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எக்ஸசைசஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.